என் முகம் சிதைந்து இறந்து கிடந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உன் மூலம் மொழி சிதைந்து அணிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இமயவரை பரவி இருந்த நீ காலடிகள் குறுக, காரணம் மொழி திரிவு, மொழி சிதைவு, மொழி அழிவு. 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஏதரா கன்னடம், 1600 ஏது தெலுங்கு, 15 நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி ஏது? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துருவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே என்று பாடல் இருக்கா இல்லையா? எல்லாரும் தொலைஞ்சிருச்சு. கடைசியாக இது அரைக்கிற வேண்டிய இடம் இருக்கு, அதுலேயும் அவன் தான் குடிசையை போட்டுட்டு இருக்கான். ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏ குடா, இந்த குடாதா, இங்கே குடிச்சா, இங்கே பாரு, இந்தியா உனக்கு கொடுக்குற அடையாள அட்டையை பாரு. ஏ நல்லா கவனிங்க, இது என்ன மொழியில் எழுதியிருக்கு பாருங்க. முதல்ல என் பேர் ஹிந்தியில் எழுதியிருக்கு, ரெண்டாவது இங்கிலீஷில் எழுதியிருக்கு, மூணு இது என் தாய்மொழியில் என் அடையாளம் இல்லை. கீழே என் ஆதார், எனது அடையாளம், எனது ஆதார், எனது அடையாளம். போனா போகுது, ஏய் எனதுனே வரக்கூடாது, அது அகிரினியை குறிக்கிறது தான் எனது. என் அடையாளம், என் அப்படிதான் இருக்கணும். என் அடையாளம் இது மயிறு, என் அடையாளம் என் தமிழ் தாண்டா. இது என்னடா, அது இதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் என்னங்க மயிர்னு பேசுற? மயிர் கெட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க. டேய் கெட்ட வார்த்தைலாம் போற மோட்டி எடுத்துறா, இங்க வாடா. எதுக்குடா தினம் எண்ணெயை தைச்சு சாம்பை போட்டு குடிச்சுட்டு தூக்கிட்டு பைத்தக்கறா? அது உதிரத்துல போட்டுதுன்னா அதுக்கு எதுக்கு 500,000 போட்டு விற்க மாட்டிட்டு போய் நட்டுக்கிட்டு இருக்க? தலையின் இழிந்த மயிரடைய மாந்தர் நிலைந்த கடைன்னு என்னுடைய வேதம் பாடுதுற. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் மானம் வரும் என்று என் வேதம் பாடுது. வெறுப்பா இருக்கல மயிருன்னு பிடிச்சிட்டு அப்படி அந்த மயிர் கோவம் தான் சிறச்சிட்டு மொட்டையாத்திடுற. அதுக்கு என்ன போடுறது, சீவுறது, அப்படி களைய விடுறது இல்ல. அது கொட்டினா போயிட்டு போகுது, மாதிரி நட்டுக்கிட்டு வருது. அழைச்சப்புறம் சும்மா ஏதாவது இந்த முச்சந்தில இருந்து கத்திட்டு சாகர கூட்டம் நினைச்சு கண்டின்னு என்ன கேட்டானே சீமான் முதலமைச்சர்.